ஹலோ யூஎஸ் வணக்கங்க. நம்ம போன வீடியோல வந்து அரசாங்க ஊழியர் ஒருத்தர் வந்து அவர்கிட்ட நீங்க ஒரு விண்ணப்பம் கொடுத்தீங்கன்னா அதன் மீது உரிய காலத்துக்குள்ள நடவடிக்கை எடுக்காத பட்சத்துல வந்து இந்திய தண்டனை சட்டத்தில் இருக்க செக்ஷன் 166 படி அவர் மீது எப்படி நடவடிக்கை எடுக்கலாங்கிறத பார்த்தங்க. இன்னைக்கு இந்த வீடியோல அவங்க கடமையை செய்ய தவறும் அரசாங்க ஊழியர் மீது எப்படி நடவடிக்கை எடுக்கலாங்கிறத நீங்க இந்த வீடியோல பார்க்க போறோங்க. நீங்க யோசிக்கலாம், போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், இல்லைன்னா வந்து சூட் ஃபைல் பண்ணலாம். இது ரெண்டுமே முடியாதுங்க. ஒரு அரசாங்க ஊழியர் வந்து அவரோட கடமையை செய்யாம தவறும் பட்சத்துல வந்து அவர் மீது நம்ம வந்து வழக்கு தொடுக்க முடியாதுங்க. ரிட் பெட்டிஷன் தான் போட முடியுங்க. அதாவது வந்து ஆர்டிகல் 32 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி நீங்க சுப்ரீம் கோர்ட்ல ரிட் ஃபைல் பண்ணலாம், இல்லைன்னா ஆர்டிகல் 226 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி நீங்க ஹைகோர்ட்ல ரிட் ஃபைல் பண்ணலாங்க. அதாவது வந்து ஒரு பர்சனல் காரணத்துக்கெல்லாம் வந்து ரிட் பெட்டிஷன் கிடையாதுங்க. அவர் கொடுக்கப்பட்ட வேலையை செய்யாம தவறுற பட்சத்துல வந்து நீங்க ரிட் பெட்டிஷன் யூஸ் பண்ணலாங்க. பொதுவா ரிட் பாத்தீங்கன்னா 5 டைப்பா இருக்குங்க. அதை நம்ம வந்து பின்வரக்கூடிய நாள்ல பாப்பங்க. நமக்கு முக்கியமா இந்த வீடியோக்கு தேவைப்படுற ரிட் என்னன்னு பாத்தீங்கன்னா ரிட் ஆஃப் மேண்டமஸ்ன்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு அரசாங்க அலுவலகத்திலேயோ இல்ல ஒரு அரசாங்க ஊழியரோ இல்ல வந்து ஒரு சபார்டினேட் கோர்ட்டுக்கோ வந்து ஒரு கோர்ட் ஆர்டர் போடணும், அவங்க கடமையை வந்து செய்யாம அவங்க தவறிட்டாங்க, அவங்க வேலையை அவங்க செய்யலினா ஹையர் அத்தாரிட்டி அதாவது ஹைகோர்ட் வந்து இல்லைன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ஆர்டர் போட்டு அதை செய்ய சொல்றதுக்கு தான் வந்து இந்த ரிட் ஆஃப் மேண்டமஸ் வந்து யூஸ் ஆகுதுங்க. இது பாத்தீங்கன்னா ஹைகோர்ட்ல நீங்க கேஸ் போடுறீங்கன்னா அது வந்து ஆர்டிகல் 226 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி நீங்க ரிட் ஃபைல் பண்ணலாம். இதே சுப்ரீம் கோர்ட்ல நீங்க வந்து ரிட் ஃபைல் பண்றீங்கன்னா ஆர்டிகல் 32 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி நீங்க ரிட் ஃபைல் பண்ணலாம். சரிங்க, இந்த மாதிரி வந்து நீங்க ஒரு அவங்க வந்து ஒரு நடவடிக்கை வந்து எடுக்க தவறிட்டாங்க, இல்ல வந்து ஒரு சட்டத்துக்கு புறம்போ ஏதோ ஒரு செயல் செஞ்சிட்டாங்க, நீங்க உடனே போய் ரிட் பெட்டிஷன் போட்டுடலாமானா முடியாதுங்க. அதுக்கான ஆதாரங்கள் வேணும். அதாவது நீங்க ஒரு விண்ணப்பத்தை கொடுக்குறீங்கன்னா அதுக்கான அக்னாலேஜ்மெண்ட், அடுத்தது பாத்தீங்கன்னா நீங்க வந்து நினைவூட்டல் கடிதம் கொடுத்தது, நீங்க கொடுத்த விண்ணப்பத்தோட நகல், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஆதாரம் இருக்கும் பட்சத்துல வந்து நீங்க ரிட் பெட்டிஷன் போடலாங்க. அப்படி போட்டீங்கன்னா அது உண்மையா சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கும் பட்சத்துல பாத்தீங்கன்னா ஹைகோர்ட்டோ இல்ல சுப்ரீம் கோர்ட்டோ அதன் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி அவங்களுக்கு கீழே இருக்க அரசாங்க ஊழியருக்கோ இல்ல அரசாங்க அலுவலகத்துக்கோ இல்ல இந்த சபார்டினேட் ஜட்ஜஸ்க்கோ வந்து உத்தரவிடுவாங்க. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எப்படி கடமையை தவறும் அரசாங்க ஊழியர்கள் மீது ரிட் பெட்டிஷன் மூலியமா நடவடிக்கை எடுக்கிறதுங்கிறத பார்த்தோங்க. மேலும் இது மாதிரியான சட்ட சம்பந்தப்பட்ட வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம சேனல் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. நன்றிங்க.